ஜெயலலிதா கொண்டு வந்த திட்டத்தை திமுக அரசு கிடப்பில் போட்டுவிட்டதால் தான் வேளச்சேரியில் கடும் வெள்ள பாதிப்பு ஏற்பட்டதாக தென்சென்னை அதிமுக வேட்பாளர் ஜெயவர்தன் குற்றம் சாட்டியுள்ளார். தென்சென்னை நாடாளுமன்ற தொகுதி அதிமுக வேட்பாளர் ஜெயவர்தன் வேளச்சேரி சட்டமன்ற தொகுதிக்கு உட்பட்ட கக்கன் நகர் பாலம் பகுதியில் தீவிர வாக்கு சேகரிப்பில் ஈடுபட்டார். அவருடன் அதிமுக முன்னாள் அமைச்சர் கோகுல இந்திரா வாக்கு சேகரிப்பில் ஈடுபட்டார். வாக்கு சேகரிக்க வருகை தந்த வேட்பாளர் ஜெயவர்தனை பொதுமக்கள் ஆரத்தி எடுத்து உற்சாகமாக வரவேற்றனர். அப்போது பேசிய வேட்பாளர் ஜெயவர்தன், பிரதமர் மோடியின் தமிழக வருகை எந்தவொரு தாக்கத்தையும் ஏற்படுத்தாது என்று கூறினார். 2005 சென்னையில் மழை வெள்ளம் ஏற்பட்டபோது முதலமைச்சர் ஜெயலலிதா கொண்டு வந்த திட்டத்தை திமுக அரசு கிடப்பில் போட்டதால் தான் வேளச்சேரியில் கடும் வெள்ள பாதிப்பு ஏற்பட்டதாக விமர்சித்தார். திமுக ஆட்சியில் முகாமில் தங்க வைக்கப்பட்டிருந்தவர்கள் 2 நாட்கள் பட்டினியாக இருந்ததாகவும் குற்றம் சாட்டினார். தான் சென்ற இடமெல்லாம் திமுக அரசு மீது பொதுமக்கள் குறை கூறி வருவதாகவும் அப்போது அவர் குறிப்பிட்டார். வேளச்சேரி ஏரியை பொறுத்தவரைலங்க 2004 இதயம் புரட்சி தலைவி அம்மா அவர்கள் அப்போ வந்து 2005 மிகப்பெரிய மழை ஏற்பட்டு அதனால் வெள்ளம் ஏற்பட்டு வேளச்சேரி ஏரி சுற்றி இருக்கக்கூடிய பகுதிகள் கடுமையாக பாதிக்கப்பட்ட போது ஒரு லீடர் என்னும்போது ஒரு தொலைநோக்கு பார்வையுடன் சிந்திக்க வேண்டும். மதிநுட்பத்துடன் இதயம் புரட்சி தலைவி அம்மா அவர்கள் என்ன செஞ்சாங்கன்னா, வேளச்சேரி ஏரியிலேருந்து வரக்கூடிய உபரி நீர் அதை பக்கிங்ஹாம் கெனலோட கனெக்ட் செய்யணும், அதுக்கு மிகப்பெரிய கட் அண்ட் கவர் ட்ரெயின் உருவாக்கணும். அது வந்து அந்த காலகட்டத்தில் மிகப்பெரிய ஃபண்டிங் தேவைப்படுது. அந்த நிதி நிறுவனங்கள்கிட்ட இருந்து ஃபண்டிங்கை வாங்கி புரட்சி தலைவி அம்மாவர்கள் அந்த திட்டத்தை துவக்கி வச்சாங்க. 2006 உங்களுக்கு எல்லாம் தெரியும், ஆட்சி மாற்றம் ஏற்பட்டது. திமுக அரசு ஆட்சிக்கு வந்து மைனாரிட்டி திமுக அரசு ஆட்சிக்கு வந்தது. 2006 2011 அப்படியே அந்த திட்டத்தை கிடப்பில் போட்டாங்க.